ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் தொடரானது நடந்து வருகிறது. இதில் ஒரு போட்டியில் பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சர்ஃபராஸ் அகமது கீப்பிங் செய்து கொண்டிருக்கும் போது, தென்னாப்பிரிக்கா அணியின் பேட்ஸ்மேனான ஃபிலிப் கோயோவை நோக்கி நிறவெறி சம்பந்தமான கடுமையான வார்த்தைகளை வீசினார். இந்த பேச்சானது அங்கு இருந்த ஸ்டெம்ப் மைக்கில் பதிவாகி வெளியே பரவி பெரிய பிரச்சனையாக பரவியது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அணியின் கேப்டனான சர்ஃபராஸ் அகமது தனது ட்விட்டர் பக்கத்தில், நான் எந்த ஒரு வீரரையும் குறிப்பிட்டு பேசவில்லை, என்னுடைய கருத்து எந்த ஒரு வீரரின் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார். அதே போல தென்னாப்பிரிக்கா அணியின் வீரர்களும், நாங்கள் சர்ஃபராஸ் அகமதை மன்னித்து விடுகிறோம், மீண்டும் அவர் இதுபோல் தென்னாப்பிரிக்காவில் பேசக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி மன்னித்து விட்டனர். ஆனால் ICCயானது இந்த பிரச்சனையை தீவிர விசாரித்து சர்ஃபராஸ் அகமதுக்கு கிரிக்கெட்டின் நிறவெறியின் விதியின்படி 4 போட்டிகளில் விளையாட தடையை விதித்தது. இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமானது சர்ஃபராஸ் அகமதை தென்னாப்பிரிக்காவில் இருந்து தாயகம் திரும்பும்படி அழைத்தது. அதே போல பாகிஸ்தான் ரசிகர்களும் பலர் சர்ஃபராஸ் அகமதை பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும் என்று கருத்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள பாகிஸ்தான் அணியின் முன்னாள் கேப்டனான வாசிம் அக்ரம், சர்ஃபராஸ் அகமது செய்தது தவறுதான், ஆனால் அவருக்கு கிடைத்திருக்க தண்டனையானது மிகவும் பெரியது, அவரை மன்னித்து விட்டிருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதே போல இந்த விஷயத்தை ஊதி பெரிதாக்கியது உலகில் முழுவதும் பரவியுள்ள பாகிஸ்தான் ரசிகர்கள் தான் என்றும் கூறியுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமானது சர்ஃபராஸ் அகமதை தாயகம் திரும்பி அழைத்திருக்க கூடாது, அவருக்கு தண்டனை காலமானது முடிந்தவுடன் தொடர்ந்து T20 ஆட வைத்திருக்க வேண்டும். தற்போது சோயப் மாலிக் தற்காலிகமான கேப்டனாக செயல்பட்டாலும் உலக கோப்பைக்கு பிறகு அவர் ஓய்வு பெற்று விடுவார். நமக்கு ஒரு நீண்ட கால கேப்டன் தேவை, அதற்கு சர்ஃபராஸ் அகமது தான் சரியான வீரராக இருப்பார் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். நான் ஏன் அவருக்கு தண்டனை அளிக்க கூடாது என்கிறேன் என்றால், அவருக்கு இதுவே முதல் அனுபவம். இதில் அவரை மன்னித்து இருந்தால் அவர் முதிர்ச்சி பெற்று இருப்பார், மீண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்க மாட்டார் என்றும் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.